கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிமிதமான நிலைமையில் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 6 அதிகாரம் 1 வசனம் துவங்கி 7 வசனம் வரை. இஸ்ரவேல் தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்த காலம் அது. கர்த்தரா அல்லது பாகாலா என ஆன்மீக குருட்டாட்டத்திலும் குழப்பத்திலும் நிறைந்த காலம் அது. உண்மை தீர்க்கதரிசிகளில் பலரை கொலை செய்து கொண்டிருந்த காலம் அது. எலியா என்னும் தீர்க்கதரிசன பாசறையில் பல வருடமாக மாணாக்கராக பயின்று எலிசா என்னும் அந்த மாணவர் 2 மடங்கு ஆவின் வரம் பெற்று எழுகிறார். நாளுக்கு நாள் புதிய மாணாக்கர்களின் சேர்க்கை இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் செய்வதற்கு தங்குவதற்கு போதிய இடமில்லாத காரணத்தினாலும் யோர்தான் வரை சென்று மர கொம்புகளை வெட்டி கொண்டு வந்து அதனால் போதிய இடம் உண்டாக்கவும் வீடு கட்டவும் அவர்கள் ஒருமிக்க ஆலோசனை செய்து எலிசாவின் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், நீர் எங்களோடு கூட வாரும், நாங்கள் இருக்கிற இடம் நெருக்கமாயிருக்கிறது, நமக்கு பெரிதான அளவிலே ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும், நாம் தங்குவதற்கு போதிய இடமில்லை, ஆகவே நீர் எங்களோடு கூட யோர்தான் நதி வரைக்கும் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அதற்கு எலிசா, நானும் உங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்லி அவரும் கூட செல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே யோர்தான் நதி அருகே சென்று அவர்கள் அங்கே இருக்கிறதானே மரங்களை வெட்டுகிறார்கள். முதல் குறிப்பு, மரங்களை வெட்டிய கோடாரி. 2 ராஜாக்கள் புத்தகம் 6 அதிகாரம் 4 வசனத்தில் எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வீடு கட்டுவதற்கு உத்தரங்கள் வேண்டும், அந்த உத்தரங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் மரங்களை வெட்டி கொண்டு வர வேண்டும். மரங்களை வெட்டுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது ஒரு எளிதான காரியம் அல்ல, அதற்கு பலம் தேவை, கோடாரியின் கூர்மை தேவை, கோடாரியை கையாள்வதில் லாபகமான திறமை வேண்டும். ஆனால் அவர்கள் அன்றைக்கு மரங்களை வெட்டுவதற்காக தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் எல்லாரும் ஒருமிக்க சென்று மரங்களை வெட்டுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சிறையிருப்பில் வந்த யூத ஜனங்கள் மகிழ்ச்சியோடு கூட தேவாலயம் கட்ட அஸ்திபாரம் போட்டார்கள். மேதியனாகிய தரிவினால் அவர்களுக்கு தேவாலயம் கட்டக்கூடாதபடிக்கு தடை உத்தரவு வந்தபோது அவர்கள் அப்படியே பின்வாங்கி தேவாலயம் கட்டுவதை விட்டுவிட்டு தாங்கள் குடியிருப்பதற்காக அவர்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளை கட்டி கொண்டார்கள். தங்கள் வாழ்க்கையை தான் அவர்கள் பார்த்தார்களே தவிர தேவனுடைய ஆலயத்தை குறித்துதான எண்ணமற்றவர்களாய் ஏறக்குறைய 16 வருடங்கள் கடந்து சென்றது. ஆனால் இந்த 16 வருடத்தின் முடிவிலே ஆகாய் தீர்க்கதரிசி எழும்புகிறார். அவர்களை பார்த்து எச்சரிக்கிறார். ஆகாய் 1 அதிகாரம் 8 வசனம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், மலையின் மேல் ஏற வேண்டுமாம், மரங்களை வெட்டி கொண்டு வர வேண்டுமான், அவைகளால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டுமாம், அப்படி கட்டினால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதை பற்றி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 74:5 கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். மரத்தை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். அப்போ சாதாரண ஆட்களால் அது அவ்வளவு சுலபமாக வெட்டுகிற காரியம் அல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியங்களை எல்லாரும் செய்து விட முடியாது, அதற்காக அழைப்பும் அர்ப்பணமும் அபிஷேகம் உள்ளவர்கள் செய்ய முடியும். ஒரு போதக ஊழியத்துக்கு ஒருவர் அந்த ஊழியத்தை செய்ய முன் வருவார் என்று சொன்னால்
அதற்காக அவர் பிரத்யேக பயிற்சி எடுத்தவராய் இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டால் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். மலையிலே சென்று மரங்களை வெட்டி கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டுமாம், அப்பொழுது என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், மரண நதியில் விழுந்த கோடாரி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோர்தான் நதியைத்தான் மரண நதி என்று சொல்லி கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் சொல்லுவார்கள். இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 2 ராஜாக்கள் 5:5, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. பாருங்கள், ஒருவன் ஒரு மரத்தின் கொம்பை வெட்டும் பொழுது அந்த கோடரியானது அந்த கம்பிலிருந்து அந்த கைப்பிடியிலிருந்து நழுவி அது யோர்தான் நதியிலே விழுந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோர்தான் நதி மரண நதி, மேலே இருந்து ஓடி வரும் யோர்தான் நதி, அறுப்பு காலத்தில் இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற நதி. இஸ்ரவேலர்கள் இதன் வழியாக உலர்ந்த தரை வழியாக அவர்கள் கலந்து அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ஞானஸ்தானத்தின் போது ஒரு கிறிஸ்தவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவன் நீரிலே முழுகும் போது மரண நிலையும், நீரை விட்டு எழுந்து வரும்பொழுது ஜீவ நிலையும் அடைகிறான். கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துக்குள் ஒரு புதிய ஜீவனை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்பதை காண்பிக்கிறது இந்த மரண நதிக்குள்ளதாக இந்த கோடரியானது விழுந்து விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோடரி விழுந்து விட்டது, ஆனால் அதை பற்றி கொண்டிருந்த அந்த கைப்பிடியாக கம்பு மட்டுமே அவன் கையில் இருக்கிறது. அவன் அலறுகிறான், அவன் அலறி கூவுகிறான், ஐயோ கோடாரி விழுந்து விட்டது என்று சொல்லி அவன் அலறுகிறான். இது விழுந்து விட்டதுக்கான காரணம் என்ன, என்ன காரணத்தினால் இது விழுந்திருக்கும் என்று பார்க்கும் பொழுது முதல் காரணம் அஜாக்கிரதை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விழுந்து போன 600 பேரை அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே விழுந்து போன 600 பேரை அழைத்து வந்து, நீங்கள் ஏன் இப்படி விழுந்து போனீர்கள், நன்றாக அல்லவா நீங்கள் ஓடினீர்கள், பிறகு ஏன் இந்த நிலை உங்களுக்கு வந்தது என்று சொல்லி அவர்களை கேட்டபோது அவர்கள் சொன்ன பதிலிலிருந்து பொதுவான காரியத்தை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இப்படி நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அஜாக்கிரதையாய் இருந்து விட்டோம். இரண்டாவது சொன்னார்கள், நாங்கள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்மையாக இருக்கவில்லை. மூன்றாவது ஒரு காரியத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள், நாங்கள் சரியாக ஜெபிக்கவில்லை என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அஜாக்கிரதை. 1 கொரிந்தியர் 10:12 தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், அந்த கோடரியினுடைய தலைப்பகுதியாக இரும்பு பகுதி தண்ணீர் விழுந்ததுக்கு இரண்டாவது ஒரு காரணம் ஆப்பு கழண்டு விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆப்பு என்று சொல்லும் பொழுது இக்காலத்தில் அது ஒரு கெட்ட வார்த்தையாக பார்க்கப்படுகிறது, ஆனால் இப்பொழுது உள்ள வட்டார வழக்கில் அது கெட்ட வார்த்தையாக தெரிகிறது, ஆனால் அது ஒரு சுத்த அருமையான ஒரு தமிழ் வார்த்தை. அந்த இரும்புக்கும் அந்த கைப்பிடிக்கும், கோடரியாகி அந்த இரும்புக்கும் அந்த கைப்பிடியும் ஒன்றாக இருக பற்றுவதற்கும் அதை இணைப்பதற்கும் முக்கோண வடிவிலான ஒரு சிறிய மரத்துண்டு தான் அந்த ஆப்பு. அதை கவனிக்காத பட்சத்திலே, அதிகமாய் அதை பிரயோகம் படுத்துகிற அந்த சூழ்நிலையிலே அது அந்த இடத்திலிருந்து நகரும் பொழுது அந்த இரும்பு பகுதியானது, கோடரின் தலையானது கழண்டு அந்த தண்ணீரில் விழுந்து விட்டது. இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், பாடுகள் வரும்பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் சரியாக ஜெபிப்பது இல்லை, சரியாக வேத வாசிப்பு இல்லை, சரியாக உபவாசம் இல்லை, பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் இல்லை. இப்படி பல்வேறு காரணங்களால் தேவனை விட்டு விலகி விழுந்து போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோப்பு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று யாக்கோப்பு தெரிவிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது ஒரு காரியம்,
கூர் மழுங்கி விட்டது. பிரசங்கி 10:10 இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். பாருங்கள், கோடாரியானது கூர் மழுங்கி இருக்கிறபடினாலே அதிக பலத்தை புரோகித்த அதிக பலத்தை பிரயோகம் செய்த ஒரு காரணத்தினாலே அந்த இரும்பானது அந்த கைப்பிடியாக கட்டையிலிருந்து கழண்டு விழுந்து விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த உங்களுடைய சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக நீங்கள் கூர்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 6:13 நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு ஒப்பு கொடுத்த நம்முடைய சரீரங்களை நாம் எப்பொழுதும் கூர்மையாக வைத்திருக்க வேண்டும். தேவன் கொடுத்த நம்முடைய அறிவு, ஞானம், தேவன் நமக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் நாம் கூர்மையாக வைத்திருக்க வேண்டும். கூர்மைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 27:17 இரும்பை இரும்பு கருக்கிடும், இரும்பை இரும்பு கருக்கிடும், இரும்பை கொண்டுத்தான் இரும்பை நாம் வெட்ட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை வல்லமையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாயிலிருந்த வார்த்தைகள் கூர்மையாய் சென்று மற்றவர்களை அது உள்ளத்திலே ஊடுருவி பாய வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஈட்டியை போல வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகள் பாய வேண்டும் என்று சொன்னால், அந்த வார்த்தை கூர்மையாக்கப்பட்டிருக்க வேண்டும். அது கூர்மங்கி இருக்கக்கூடாது. இங்கே கூர்மங்கிய கோடாரியினாலே அந்த மரத்தை வெட்ட முடியாமல் அந்த அதிக பலத்தை அந்த மனிதன் பிரயோகப்படுத்தினபடினாலே அந்த இரும்பானது கழண்டு விழுந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஊழியக்காரர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தவர்கள் இன்றைக்கு கூர் மழுங்கிய கோடாரி போல காணப்படுகிறார்கள். ஜப தபம் வல்லமை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு எந்த ஒரு காரியத்திலும் அந்த கூர்மை இல்லை. ஒரு காலத்தில் ஒரு சில வார்த்தைகளை பேசும்போதே மக்கள் கண்ணீரோடு ரட்சிக்கப்பட்ட காரியங்களை நாம் கவனித்திருக்கலாம். ஒரு சின்ன ஜபத்தில் பிசாசுகள் அலறி ஓடினதை பார்த்திருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் கூட கூர் மழுங்கி விட்டு அதிக பலத்தை பிரயோகப்படுத்தி பிசாசுகளை விரட்டுவதையும் அதிக பலத்தை பிரயோகப்படுத்தி மணிக்கணக்கிலே அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் வல்லமையாக இருந்தவர்கள் இன்றைக்கு கூர் மழுங்கிய கோடாரி போல காணப்படுகிறார்கள். இங்கே மரம் என்று சொன்னால் அது மனிதனை குறிக்கும். யோபு புஸ்தகம் 14:14 அங்கே மனிதனை மரம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 17:1 தண்ணீர் என்பதற்கு அங்கே நாம் அர்த்தத்தை பார்க்கிறோம், ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்க்கிறோம். தண்ணீர் என்பதற்கு வேத வசனம் என்று ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல தண்ணீர் என்று சொன்னால் உலகத்தை குறிக்கும். திரளான தண்ணீர் மேல் அந்த வேசியானவள், மகா வேசியானவள் வீற்றிருப்பதை இங்க வேதம் சொல்லுகிறது. மரமாகிய இந்த மனிதர்கள் தண்ணீராகிய இந்த உலகத்திலே விழுந்து கிடக்கிற இன்றைய காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்காக கூர்மழுங்கிய கோடாரி அல்ல, மரங்களை வெட்டி விழுத்துகிற வலிமையான கூர்மை மிக்க ஒரு கோடாரியாக நீ எழும்புற காலம் இது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்காக எழும்புற நேரம் இது. 3வது, இரவலாக வாங்கப்பட்ட கோடாரி, இரவலாக வாங்கப்பட்ட கோடாரி. 2 Kings 6:5 ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். பாருங்கள், நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அநேக நேரங்கள் நாம் நினைக்கிறோம் நமக்கு உள்ள இருக்கிறதான ஆவி ஆத்மா எல்லாம் நமக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 Corinthians 6:20 தேவன் நமக்கு இரவலாக தந்த இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆவியினாலும் ஆத்மாவினாலும் சரீரத்தினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். 2 Corinthians 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பாருங்கள், ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வெள்ளை சிங்காசன நியாயஸ்தனத்துக்கு முன்பாக
நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை பற்றி நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரோமர் 14:12 நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்த இரட்சிப்பு, தேவன் நமக்கு இரவலாய் கொடுத்த இந்த வாழ்க்கை, இவை எல்லாவற்றிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துருளாய் காணப்பட வேண்டும். ஒரு திரைப்பட தத்துவ கவிஞன் இவ்விதமாக சொல்லுகிறான், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? இரவல் தந்தவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு இலவசமாய் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் வரும்போது நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4, எழும்பி மிதந்த இரும்பு கோடாரி. எழும்பி மிதந்த இரும்பு கோடாரி. 2 6:6-7. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். கோடரியானது தண்ணீரிலே விழுந்தபோது அவன் அலறினான். இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று சொல்லி அலறினான். இப்பொழுது தேவ மனுஷன் அது எங்கே விழுந்தது, அந்த குறிப்பிட்ட இடத்தை காட்டும் என்று சொல்லி கேட்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே நாம் எங்கே விழுந்தோம் என்று நமக்கு மட்டும்தான் தெரியும். எந்த இடத்துல விழுந்தோம், எதனால் விழுந்தோம் என்று நமக்கு மட்டுமே தெரியும். இன்னொரு ஆள் எதிரியாகி இருக்கிற சாத்தானுக்கும் நீங்கள் எங்கு விழுந்தீர்கள் என்று தெரியும், தேவனுக்கும் தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் நாம் எங்கே விழுந்தோம் என்று சொல்லி. கர்த்தர் நம்முடைய வாயிலே அந்த அறிக்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு நம்மை பற்றி தெரியும், ஆனால் எங்கே விழுந்தது, எந்த இடத்திலே விழுந்தது, எந்த நிலையிலிருந்து விழுந்தது என்பதை நாம் தேவனுக்கு தெளிவாய் சொல்லி பாவ அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 நாம் பார்க்கிறோம், ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. எந்த நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை மீண்டும் செய்வாயாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல விழுந்தது என்று சொல்லி எலிசா கேட்கும்போது கோடாரியை எழுந்தவன் சொல்லுகிறான், இந்த இடத்தில் தான் அது விழுந்தது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டும் பொழுது தீர்க்கதரிசியானவன் ஒரு கொம்பை வெட்டி அந்த தண்ணீரை எரிகிறான். எனக்கு அருமையானவர்களே, அந்த கொம்பு உள்ளே செல்கிறது, இரும்பு மேலே வருகிறது. வழக்கமாக கொம்புதான் மேலே மிதக்கும், இரும்பு உள்ளே செல்லும். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். இதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். கொம்பு உள்ளே செல்கிறது, இரும்பு மேலே வருகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கொம்பை பற்றி சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 1:75 தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை எழும்ப பண்ணினார். இந்த கொம்பு என் ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் இரட்சண்ய கொம்பு. நமக்காக அவர் பாதாளம் சென்றார், தம் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார். நமக்காக பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் அவர் இருக்கிறார். நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து பாதாளம் சென்று சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி நம்மை மீட்டு கொண்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உன்னை பயங்கர பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் அகோரத்திலிருந்து, மரண பிடியிலிருந்து, மரண கட்டிலிருந்து, மரண உபாதையிலிருந்து தேவன் உன்னை மீட்டு எடுத்தார். ஆம், ஒரு புதிய ஜீவனை நீ பெற்றிருக்கிறாய். இரும்பு மிதந்தது போல இந்த உலகத்தில் தேவன் அற்புதமான ரட்சிப்பு உனக்கு கொடுத்திருக்கிறார். எந்த மதத்திலும் இல்லாத, எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு பெரிய அதிசயம் ரட்சிப்பு. இது எந்த மதத்திலும் கிடையாது.
பாவ மன்னிப்பாகிய மீட்பாகிய இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக நீ வாயத்திருந்து தேவனை துதிப்பாயா? நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனை இழந்து போன கோடரியை மீட்டு கொடுத்தது போல, இழந்து போன ரட்சிப்பை, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன வல்லமையை, இழந்து போன கிருபைகளை ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவை இழந்துவிட்டு ஒரு மூலையில ஆண்டவரே அநேக தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று சொல்லி கூவிக்கொண்டிருக்கிறார்கள். தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஊழியத்தின் பாதையிலே, விசுவாச பாதையிலே தேவனுடைய கிருபைகளை ஆண்டவரை இழந்துவிட்டு கண்ணீரோடு மீண்டும் தேவன் என்னை பயன்படுத்த மாட்டாரா, ஆதி நிலையை நான் ஏக மாட்டேனா, தேவன் என்னை உயர்த்த மாட்டாரா என்று சொல்லி கண்ணீரோடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு இந்த காலை நேரத்தில் பேசினீரே. தேவரீர் இந்த நாளில் விழுந்து போன கோடாரியை மீட்டு எடுத்து கொடுத்த தேவன், விழுந்து போன நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மீட்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விசை உடைய கரத்தை கொண்டு தூக்கி எடுப்பீராக. உலையான சேற்றிலும் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நிறுத்தி உம்மை துதிக்கும் புதிய பாடல்களை உடைய பிள்ளைகள் வாயிலே கொடுப்பீராக. பாதகர்கள் அதை கண்டு மனந்திரும்பபடி செய்வீராக. செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதி. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.